அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் விவர்ஸ், வெல்கம் பேக் டு ஜெஸி விளாக்ஸ். ஜெஸி விளாக்ஸோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லன்ச் பாக்ஸோட சைடிஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரால் ப்ளஸ் உருளைக்கிழங்கு, இதை வச்சு தான் ரெசிபி பார்க்க போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் போது வீடியோவை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெசிபிக்கு தேவையான ஐட்டம்ஸ் இதுதாங்க. இதுதான் நான் என் எடுத்துக்கிட்டேன். இதை வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணிக்கலாம். மூணு மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டேன். ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் நார்மல் சைஸில் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அண்ட் ஃபைனலாக பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ராலை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, ராலை வந்து ட்ரை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ஃப்ரை பண்ணுற மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்தோம்ல ராலை, அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னாக்கா அந்த ராலின் நல்லா தண்ணி ரிலீஸ் ஆகுங்க. அந்த டைமில் நல்லா சாட்டே பண்ணி விட்டுக்கோங்க. சாட்டே பண்ணிட்ட பிறகு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய ஸ்டெப் தான் ஃபஸ்ட் ஸ்டெப். அதில் வந்து ட்ரை ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கிறோம். இதில் வந்து எந்த ஆயிலுமே நீங்கள் சேர்க்கக்கூடாது. நம்ம அந்த ட்ரை ஃப்ரை பண்ணும் போது அந்த ராலின் வர தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகணும். வீடியோவில் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ராலில் எதுவுமே தண்ணி எதுவுமே இல்லை, நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ராலை பார்த்தீங்கன்னா ஓரளவு குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த ராலை வந்துட்டு ஒரு வேறு ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ அதே பாத்திரத்தில் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. எந்த ஆயில் வேணால் சேர்த்துக்கலாம், அது உங்கள் சாய்ஸ் தான். ட்ரை ஃப்ரை பண்ண பாத்திரத்துலேயே நான் குக் பண்ண போகிறேன். நீங்கள் வேறு பாத்திரம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் அகெயின் வாஷ் பண்ணணுமே அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு இதே பேனில் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஆயில் சேர்த்துட்டு ஆயில் சூடான பிறகு கட் பண்ணி வச்சுருந்தோம்ல வெங்காயம், அதை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்த பிறகு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 4-5 நிமிஷம் ஆகும் வெங்காயம் ஃப்ரை ஆகிறதுக்கு. அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கும். நல்லா இந்த மாதிரி பிங்கிஷ் கலருக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். வெங்காயம் நல்லா இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகின பிறகு கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதை சேர்த்துக்கோங்க. நம்ம அதே பாத்திரத்தில் செஞ்சதால் கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வேறு பாத்திரம் யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோவா அடி பிடிக்காது. உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்ட பிறகு ஒரு 3 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாய் தக்காளியே சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆயில் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு, நல்லா குக் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாமே. மெயினாக வந்துட்டு உருளைக்கிழங்கு நல்லா வேகணும். நம்ம இதில் தண்ணி சேர்க்க மாட்டோம் இல்லையா, அதனால் உருளைக்கிழங்கு வந்து ஆயிலே நல்லா ஃப்ரை ஆகணும். அதை தான் க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கிறேன். ஓரளவுக்கு எல்லாமே கொஞ்சம் ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மசாலான்னு பெருசாக எதுவுமே இல்லைங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன். ஆல்ரெடி காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். பார்த்துட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி ரெசிபிக்கு தேவையான உப்பெல்லாம் சேர்த்தாச்சு. உப்பு பத்தலை அப்படின்னா செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஆயிலில். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ட்ரை ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ராலை சேர்த்துக்கலாம். ரால் சேர்த்துட்டு ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரால் எல்லாத்தையுமே நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ஒரு கிரேவி மாதிரி தான், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ஒயிட் ரைஸில் போட்டு கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. உருளைக்கிழங்கை தனியாக ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுப்பீங்க, ராலை வந்து தனியாக ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுப்பீங்க. இது ரெண்டுத்தையுமே சேர்த்து ஒரு கிரேவி மாதிரி சாப்பிட்ருப்பீங்களா? சாப்பிட்ருக்கவே மாட்டேங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரால் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க, க்ளோஸ் பண்ணி வச்சு. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட சூப்பரான டேஸ்டியான கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த ரால் கிரேவியில் உருளைக்கிழங்கு சேர்க்கும் போது இன்னும் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வெறும் சாப்பாட்டிலே நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஃபைனலாக மல்லியலை தூவிக்கலாம். மல்லியலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆயிலெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ரிலீஸ் ஆகிருக்கு. கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. லைட்டாக பார்த்தீங்கன்னா அடி பிடிச்சிருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இறால் உருளைக்கிழங்கு சேர்த்த கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்துட்டு நீங்கள் ஸ்கூலுக்கு போகிற பசங்க, காலேஜ் போகிற பசங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா லன்ச் பாக்ஸ் சைடிஸ் ரெசிபியாக நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி எடுத்துகிட்டு போவாங்க. வெஜிடேரியனாக இருந்தீங்க அப்படின்னா ப்ரானை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாவது வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிரேவி செஞ்சு முடிச்சாச்சு, சாப்பிட்லன்னா எப்படி சாப்பிட்ருவோம் பார்த்தீங்கன்னா. நான் வந்துட்டு ஃப்ளைட்டில் எனக்கு சாப்பாடு போட்டுட்ருக்கேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சௌ சௌ சாம்பார். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பர்சனலி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
இது தான் என்னோட மதிய சாப்பாடு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வைக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் இன்ஸ்டண்ட்டாக உங்களால் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ரெசிபி அப்லோட் பண்ணுறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.